அஸ்ஸலாமு அலைக்கும் ஐஃபோன் டாக்டர் நண்பர் எல்லாருக்கும் முகமது சாம் ரான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போனால், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வந்து வாங்கினா எப்படி வாங்கணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், ஃபோனோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஃபோன் வந்து ஏதாவது ஸ்க்ரட்ச் ஆகிக்கா, அடிபட்டு இருக்கா, கியூரல் இருக்கா, அதையெல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து வாங்க தெரியும். அது இல்லாமல் வேறு எப்படி, அதாவது ஃபோன் கலட்டி வச்சுக்கிறாங்களா, யூஸ் பண்ணுறீங்க கலட்டி டிஸ்பிளே மாற்றிக்கிறாங்களா, பேட்டரி மாற்றிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்குற எப்படின்னா, நார்மலாக வந்து இந்த இதில் சார்ஜ் இதில் தான் இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் சரியா. இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, இப்போ கேமராக்கு விளங்குதான்னு தெரியலை, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஸ்க்ரூ ட்ரைவரால் கலட்டிக்கிற மார்க் விளங்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிராண்ட் நியூ ஆகிக்கிற டைமில் வந்து அதில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் இருக்கும். அதுவே ஸ்க்ரூ வச்சு கலட்டுற டைமில் என்ன நடக்கும்னா, அதில் வந்து சின்ன ஒரு மார்க் கொண்டு வரும், கீரல் மார்க். ஸோ இது வந்து இப்போ லென்ஸுக்கு விளங்குதான்னு தெரியலை, இல்லை. ஓகே, ஸோ உங்களோட கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து விளங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு இது வந்து, அதாவது ஃபோன் கலட்டிக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு இதை வந்து இதை பார்த்தீங்கன்னா, இந்த கோர்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஃபோன் கலட்டுப்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்கும். அது இல்லாமல் நார்மலாக அவுட்லுக் இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து விளங்கும். இப்போ வந்து உள்ளுக்கு வந்து, அதாவது ஃபோனில் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து செய்யணும், ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறோன்னா மெயின் வந்து நீங்கள் செக் பண்ணணும், ஐக்ளோடில் போய்த்து நீங்கள் வந்து ஐக்ளோட் ஐடி சரியா. ஸோ நான் வந்து என் ஐடியை வந்து நான் மறைச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஐக்ளோட் ஐடியை வந்து சைன் அவுட் பாருங்கள், இது வந்து ஐக்ளோட் கொடுத்துருந்தா அதை வந்து சைன் அவுட் பண்ணி தர சொல்லுங்கள் சரியா. அந்த ஐக்ளோட் இதை வந்து சைன் அவுட் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ அவங்க சைன் அவுட் பண்ணி தராமல் ஃபோன் வந்து பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா அந்த ஃபோனை வந்து வாங்காதீங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்னென்னா, இந்த அறிக்கை ஃபைன் மை ஐஃபோன், இந்த ஃபைன் மை ஐஃபோனை வந்து பாருங்கள். இதில் வந்து ஒன்றில் இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து சைன் அவுட் பண்ணி, அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த அறிக்கை சைன் அவுட் பண்ணி தர சொல்லுங்கள், ஐக்ளோடில் வந்து சைன் அவுட் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஐக்ளோடில் வந்து சைனிங்கில் இருந்து இருக்கிற மாதிரி இருந்தால் இதை வந்து ஃபோன் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுற டைமில் வந்து லொக் ஆகிரும், பிறகு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ண இல்லாமல் போயிடும். ஸோ ஃபைன் மை ஐஃபோன் இதை வந்து சைன் அவுட் பண்ணி தர சொல்லுங்கள், ஐக்ளோடை ரிமூவ் பண்ணிவிட்டு. மற்றது வந்து என்ன, இது வைப்ரேஷன் இதில் வந்து வேலை செய்தான்னு சொல்லி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வந்து போய் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்தா இல்லையா. நான் இப்போ ஆல்ரெடி நான் 5 finger இதை கொடுத்துருக்கிறேன், ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணி காட்ட இல்லாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஃபிங்கர் லாக் வந்து வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி சரியா. மற்ற வந்து இதில் வந்து இமி நம்பர் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஃபோன், சில ஃபோன் வந்து இது வந்து சைன் அவுட்டில் இருந்தாலும் ஐக்ளோட் சம் டைம் வந்து வேற ஒரு ஐடியில் வந்து இதாகும், லாக் ஆகிக்கும். ஸோ அதுக்கு என்ன தெரியுமா சார், நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேயே சரி இல்லாட்டி வெப்பில் சரி நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, அது எதாக இருந்தாலும் சரி சரியா, கூகுளாக இருந்தாலும் சரி, சஃபாரியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்டர்நெட்டில் சரி, வெப்சைட்டில் சரி, நீங்கள் வந்து என்ன தெரியுமா செய்யுங்க, ஐஎம்இ இதுக்கு போங்க, செக் போங்க சரியா. ஸோ ஐஎம்இ செக்னு சொல்லி நீங்கள் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷன் அந்த ஏதாவது உண்டு நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி வரும். இதில் வந்தோடனே உங்களோட வந்து இமி நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதாவது ஃபோன் நீங்கள் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்களோ அந்த ஃபோனுக்குரிய இமி நம்பரை இதில் டைப் பண்ணி அதை வந்து செக் பண்ணுங்க. இதில் செக் பண்ணிங்கன்னா ஃபைன் வந்து ஃபோன் வந்து அன்லாக்ல இருக்கா ஒன்ல இருக்கான்னு சொல்லி விளங்கும் சரியா. ஸோ அதுக்குரிய இந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது தான், நான் பாருங்கள் imi.info. ஸோ இது தான் இந்த அட்ரஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு ஐஎம்ஏ வந்து எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக. இதில் வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து 06 இந்த இதை அடிச்சு கோட் அடிச்சிங்க உங்களுக்கு வந்து ஐஎம்ஐ வரும். அப்படி இல்லாட்டி செட்டிங்ஸில் போய்த்து செட்டிங்ஸில் ஜென்ரல் போய்த்து இந்த அபவுட் இந்த இதை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎம்ஏ வந்து வரும் சரியா. இதில் வந்து ஐஎம்ஏ நம்பர் வந்து இதில் இருக்கும் சரியா. ஸோ இந்த ஐஎம்ஏ நம்பர் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மறைச்சிக்கிற காரணம் வந்து யாருக்கும்
தெரியாத நபர்களுக்கு வந்து உங்களோட ஐஎம்ஏ நம்பரை வந்து ஷேர் பண்ணவோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்லேயோ சென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஐஎம்ஏ நம்பரை வச்சு ஒரு ஃபோனை வந்து லாக் பண்ணவும் மேலும் அன்லாக் பண்ணவும் மேலும். ஸோ யாருக்கும் உங்களோட ஃபோனுக்குரிய பாதிக்கிற ஃபோன் இருந்தால் ஐஎம்ஏ நம்பர்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐஎம்ஏ நம்பர் இன்றைக்கு ஐசிசி இந்த நம்பர்களை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. மற்ற வந்து என்ன மற்ற இதில் வந்து கெப்பாசிட்டி இதில் வந்து உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதாவது ஒரிஜினல் ஃபோனாக இருந்தால் இப்போ என்ன வந்து 128 GB, சரியா? 128 GBன்றதுக்கு இதில் வந்து 121 GB தான் கெப்பாசிட்டின்னு காட்டும். அதுவே டூப்ளிகேட் ஃபோனாக இருக்குமா இருந்தால் எக்ஸாக்ட் 128ன்னு காட்டும், இல்லாட்டி அதை விட கூடுதலாக காட்டும், சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அதை வந்து பார்த்து வாங்கிடும் ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி. மற்ற வந்து இதில் வந்து ரின்னிங் டோன் இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ ரின்னிங் டோன் வந்து இதில் போய்த்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ரின்னிங் டோன் வேலை செய்தா இல்லையா. ஓகேயா? ஸோ ரின்னிங் டோன் நீங்கள் செக் பண்ணுற டைம்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேட் வரும். ஸோ வைப்ரேட் வர டைம்லேயே உங்களுக்கு விளங்கும் வைப்ரேட் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இவ்வளோ தான் செக் பண்ணி பார்க்கலாம். மற்ற வந்து உங்களுக்கு வந்து கேமரா இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணி பாருங்கள், எப்படி வேலை செய்தா கேமரா வேலை செய்தா, ஃப்ரண்ட் கேம் வந்து வேலை செய்தா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதான் புதுசாக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வந்து வாங்குற டைமில், சரியா? ஸோ இவ்வளவு தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து உள்ளுக்கு வந்து செக் பண்ண வேண்டிய இந்த விஷயங்கள் தான். அதுமாதிரி அவுட் சைட்லேருந்து செக் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே கலட்டிப்பட்டு இருக்கா, இல்லாட்டி டிஸ்பிளே மாற்றிக்கிறாங்களா, பேட்டரி மாற்றிக்கிறாங்களான்னு சொல்லி அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் மற்ற விஷயங்களை வந்து உள்ளுக்கு வாங்க. மெயின் விஷயம் வந்து என்னென்னா ஐக்ளோடை வந்து சைன் அவுட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், சரியா? ஐக்ளோட் சைன் அவுட் பண்ணலையா? அவங்க சைன் அவுட் பண்ண தெரியாது இல்லை பாஸ்வேர்ட் தெரியாதுன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபோனை வந்து வாங்கிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தாங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.